உங்கள் எல்லோருக்கும் யுகாசிலகம் யூடியூப் சேனலின் சார்பாக எங்களோட புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த புத்தாண்டு உங்கள் எல்லோருக்கும் நோயற்ற செல்வம் நிறைந்த, நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு வெற்றியடைய எல்லாம் வெல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுகாசிலகம் யூடியூப் சேனல். இந்த நியூ இயருக்கு நான் எங்கள் வீட்டில் ஆப்பில் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் நியூ இயருக்கு செஞ்சிடுங்க. ரொம்ப டேஸ்டாக இருந்தது. வெறும் கோதுமை மாவு, ரவை, சர்க்கரை, ஆப்பிள் இருந்தால் போதும், இந்த ஸ்வீட்டை டக்குன்னு செஞ்சிடலாம். இதில் மைதாவோ சோடாவோ எதுவும் நான் சேர்த்தலை. சரி வாங்க, இப்போ வீடியோவில் போய் இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு கப் ரவை சேர்த்துக்கிறேன். ஒரு கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா நார்மல் சுகரும் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள், நீங்கள் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு ஆப்பிள் துருவினது, எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் செஞ்சு விட்டுக்கிறேன். இப்போது நல்ல காய்ச்சின பாலை ஆற வச்சு அதை அரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுக்கிறேன். பால் சேர்த்துறதுனால இந்த ஸ்வீட் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி மாவை நல்லா தண்ணியாக மிக்ஸ் செஞ்சு விட்டுக்கிறேன். கட்டி கொஞ்சமும் இருந்துடாமல் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா லூஸாக மிக்ஸ் செஞ்சிடணும். அப்போ தான் ரவையும் ஆப்பிளும் அந்த பால் தண்ணி எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை நான் 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். கண்டிப்பாக மினிமம் 2 மணி நேரமாவது இந்த மாவை ஊற வச்சிடணும். அப்போ தான் ஸ்வீட் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆச்சு, மாவு ரெடி ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், மாவில் நல்ல கெட்டித்தன்மை தெரியுது. ரவை ஆப்பிள்லாம் நல்ல அந்த தண்ணியை உறிஞ்சி இப்போ நல்ல கெட்டி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சு. நான் இந்த மாதிரி குழிக்கரண்டியில் மாவை ஊற்றிட்டு ஸ்பூனால் எண்ணெயை அந்த ஸ்வீட் மேலே இந்த மாதிரி தள்ளி விடுறேன். அப்போ தான் மேலேயும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும், உள்ளேயும் ரவை ஆப்பிள்லாம் நல்லா வெந்துடும். அடுப்பை நல்லா ஸ்லிம்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போ ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்பூனால் இந்த மாதிரி அமுத்தி எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்துட்டுறேன். இப்போ ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நான் 2வது பேட்ச் ஊற்றுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்வீட்டை இன்னும் சின்னதாக கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த ஷேப்பில் ஸ்வீட்டை செஞ்சுடுங்க. அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல ஸ்வீட்டை வேக விடுங்க. இதில் போட்டிருக்கிற ரவை ஆப்பிள் எல்லாம் நல்லா உள்ளே வெந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ பொரிச்சதுக்கப்புறம் நம்ம மாவில் போட்ட எள், ஆப்பிள் ஓட கோல்டன் கலர் எல்லாம் தெரியுது. உள்ளேயும் நல்ல ஜூஸியாக இருக்குது. ரவை ஆப்பிள்லாம் நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த நியூ இயருக்கு இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் யுகாசிலகம் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாசிலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.